நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து கட்சி துவங்கப்பட்ட பிறகு தொண்டர்களை சேர்க்கல, தொண்டர்களாக மட்டும்தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. என்னை இயக்கிறது வெறும் என்னோடய மனசாட்சியும் என்னோடய மூளை மட்டும்தான், என் பின்புலத்தில் வேறு யாருமே இல்லை. இப்போது எங்களுக்கு சின்னம் கிடையாது, இரட்டைலை சின்னத்தை நாங்கள் கிளைம் பண்ணுவோம் கண்டிப்பாக. என் மனைவியோட சகோதரர்களோட நண்பர்கள் உடன் இருந்து தவறாக வழி நடத்துகிறார்கள். எனக்கும் அவங்களுக்கும் பிரிவு வந்ததே கிடையாது, பிரிக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது பலிக்காது. நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஆட்சி அமைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை நான் அவங்ககிட்ட குறிப்பிட்டு சொல்ல விருப்பப்படலை, அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் நாங்கள் வரக்கூடாது? அதிமுக தொண்டர்களுக்காக, அவங்கள வழிநடத்தி சொல்கிறதுக்காக தான் இந்த எம்ஜிஆர் ஜேஜே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கழகம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? தொண்டர்கள் தான் காரணம், அஇஅதிமுக தொண்டர்கள் காரணம். புரட்சி தலைவி அம்மா இருந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு கிடையாதுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவங்க மறைவுக்கு பிறகு தலைவர்கள் பதவிக்கோசம் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறது வந்து தொண்டர்களையும் தமிழக மக்களையும் மறந்துட்டாங்க. எல்லா செயல்பாடும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த ஒரு காரணத்தால் தான் கட்சி துவங்கப்பட்டது. கட்சி ஆரம்பிக்கிறது சரி, ஆனால் மக்களோட ஆதரவு உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? இது வந்து கட்சி துவங்கப்பட்ட பிறகு தொண்டர்களை சேர்க்கல, தொண்டர்களாக மட்டும்தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, அதனால் தொண்டர்கள் இருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை நீங்கள் நேரிலையாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்க சரி, அவங்க உங்களை பார்த்துருக்காங்களா? இதை பற்றி நான் கருத்து கூற விருப்பப்படல. சரி, கட்சியை வந்து ஜெயா சமாதியில் போய் தொடங்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க மேலே வச்சுருக்க மரியாதை, என்னோட தாய் ஸ்தானத்தில் வச்சு அவங்கள பார்க்குற காரணத்தால் அங்கே இருந்து அந்த கட்சியை அறிவித்தேன். தமிழ்நாட்டில் தேசிய கட்சியான பாஜகவால் கூட எதுவுமே பண்ண முடியாத நிலையில் நேற்று கட்சி ஆரம்பித்து நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? உதாரணங்கள் நிறையா இருக்குது, குறிப்பிட முடியாத உதாரணங்கள் நிறையா இருக்கேன். நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி ஆட்சி அமைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை நான் அவங்ககிட்ட குறிப்பிட்டு சொல்ல விருப்பப்படலை, அது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் நாங்கள் வரக்கூடாது? இரண்டு முறை கண்டினியூஸாக எலெக்ட் ஆகி சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க புரட்சி தலைவி அம்மா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவி. இரண்டு முறை அவங்க முதலமைச்சராக ஆகும்போது எதிர்கட்சி எல்லாம் தானே அர்த்தம், நீங்கள் எதிர்கட்சி எங்கே இருக்குது எதிர்கட்சி? எதிர்கட்சியெலாம் கிடையாது. இந்த 2 டேர்ம் கண்டினியூஸாக சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, அவங்க மறைவுக்கு பிறகு தானே இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாகுது. இந்த நிலையை உருவாகிட்ட அப்புறம் தானே நாங்கள் இந்த மாதிரி ஒரு கழகத்தை உருவாக்குறோம். தீபா, உங்களை வீட்டுக்குள்ளேயே வெளியாமா? உண்மையா? எதனால் சார் திடீர்னு இந்த ஒரு பிரிவு? எனக்கும் அவங்களுக்கும் பிரிவு வந்ததே கிடையாது, பிரிக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது பலிக்காது. தீபா பேரவை ஆரம்பிச்ச பணம் வசூல் செஞ்சு மோசடி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கே, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இது முற்றிலும் பொய், இதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா சட்ட ரீதியாக அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களே ஏராளமாக இருக்குது, அதையே அவங்க வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட பேனா மட்டுமே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு அவங்க இந்த மாதிரி தவறான காரியங்கள் செய்ய மாட்டாங்கன்றது என் ஆணித்தனமான எண்ணம். தீபா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க கூட இருக்க ஆட்கள் சரியில்லைன்னு முன்னாடியே சொன்னேன், என் மனைவியோட சகோதரர்களோட நண்பர்கள் உடன் இருந்து தவறாக வழி நடத்துகிறார்கள் என்று முன்கூட்டியே கூறியிருக்கிறேன். இந்த ஒரு காரணத்தால் தான் அவங்க கூட சேர்ந்து நான் இது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த அடிப்படையில் மக்கள் வந்து உங்களை தேடி வராங்கன்னு சொல்கிறீங்க? உண்மையாக இருப்பேன்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க, புரட்சி தலைவி அம்மாவோட வழியில் நான் செல்வன் நம்பி வராங்க, புரட்சி தலைவர் அஇஅதிமுகவை துவங்கி வச்சார், அதனால் சிறப்பாக புரட்சி தலைவி அம்மா வழி நடத்துனாங்க, அவங்க வழியில் நான் நடத்துவேன்னு ஒரு நம்பிக்கையில் வராங்க, அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இது தீபாவால் வந்ததா இல்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டதா? அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு தினந்தோறும் தொண்டர்கள் பொதுமக்கள் வந்து சந்தித்தாங்க, நான் அத்தனை பேரையும் சந்திச்சுருக்கிறேன், நேரம் காலம் பார்க்காம அவங்களை சந்திச்சுருக்கிறேன், நான் அவங்க கூட எப்படி பழகினேன் என்னோடய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்க தான் என்னை வந்து முன்னிறுத்தி நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னதால் மட்டும்தான் இதை செஞ்சேன்,
இதுக்கு முழுக்க முழுக்க தீபா தான் காரணம். தீபான்னு ஒரு நபர் இல்லைன்னா நான் இல்லை. இது உண்மை தானே? இது மறைச்சு பேச என்ன இருக்கு? உங்கள் கட்சியோட கொள்கைகள் என்ன? அதான் எளிமையான அரசியல், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், இளைஞர்களுக்கு வாய்ப்பு, விவசாயிகளுக்கு முன்னுரிமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. என்னோடய மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சசிகலா குடும்பம் இல்லாத ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அது இல்லாத அதிமுக தான் நாங்கள். நாங்கள் அதனால தான் இந்த ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அஇஅதிமுக தொண்டர்களுக்காக, அவங்கள வழிநடத்தி சொல்கிறதுக்காக தான் இந்த எம்ஜிஆர் ஜேஜே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கழகம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பேசியிருக்கிறதுல முக்கியமான விஷயம் இரட்டை இலை சின்னத்தை மீட்கிறோம் அப்படின்றது. எப்படி நீங்கள் மீட்க போகிறீங்க? அம்மா மறைவுக்கு பிறகு இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல. அறிஞர் அண்ணா அவர் வழியில், அவரோட கொள்கைகளை நாங்கள் பின்படுத்துவோம். அதே மாதிரி புரட்சி தலைவர் அவர் வழியில் கட்சியை துவங்கி அவர் வழியிலேயே நடந்தார். அதே வழியில் புரட்சி தலைவி அம்மாவும் கொள்கைகளை வழிநடத்தி சென்றார். அதே வழியில் தான் நாங்களும் இந்த கொள்கைகளை வழிநடத்தி செல்வோம், சில புரட்சிகளை ஏற்படுத்துவோம். இதெல்லாம் பார்த்து இப்போது எங்களுக்கு சின்னம் கிடையாது. இரட்டைல சின்னத்தை நாங்கள் கிளைம் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வழியில் வர்றது நாங்கள் மட்டும்தான், உண்மையாக இருக்கிறது நாங்கள் மட்டும்தான். அதனால் எங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குது. தீபா கணவர் அப்படின்றத தாண்டி ஜெயலலிதா பேரில் வந்து கட்சி தொடங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்குது? தூய்மான உள்ளம் இருக்குது, மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, தன்னலமற்ற ஒரு மனம் இருக்குது, மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய குணம் இருக்குது. இதை தவிர்த்து என்ன வேணும்? இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் கிட்ட இருக்கிற குறைகள் என்னென்ன சார்? ஆட்சி அதிகாரத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மக்களை மனதில் வைக்கிறதில்ல. மக்களோட முன்னேற்றத்தை அவங்க வந்து கருத்தில் கொள்ளாமல் அவங்க பதவியை தக்க வைக்கிறதுக்காக மட்டுமே அவங்க இருக்கிறாங்க. யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, மக்களை முன்னிறுத்தி அஇஅதிமுக தொண்டர்களை முன்னிறுத்தி அவங்களோட அவங்க மேலே அந்த கவனம் இல்லைன்ற, மக்கள் மேலே கவனம் கிடையாது, அவங்களோட தனிப்பட்ட வளர்ச்சியை மட்டும்தான் பார்க்குறாங்க. உங்களை பின்னாடி இருந்து இயக்கிறது சசிகலா குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. என்னை இயக்கிறது வெறும் என்னோட மனசாட்சியம், என்னோட மூளை மட்டும்தான். என் பின்புலத்தில் வேறு யாருமே இல்லை. உண்மையான மக்கள், மாற்றத்தை எதிர்பார்க்குற மக்களும் அஇஅதிமுக தொண்டர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க என் கூட. மிச்சபடி வேறு யாரும் கிடையாது. என்னை யாராலையும் இயக்கவும் முடியாது. தீபா வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, அது உண்மையா? இது வதந்திக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க, இது முற்றிலும் வதந்தி. என் பேர் மாதவன், கூட இணைப்பு பேர்லாம் சேர்த்து என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் என் பேர் கிடையாது. என் பேர் வெறும் மாதவன், எங்கள் அப்பா பேர் கண்ணையா. ஜெயா மரணத்தில் உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்ன? எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டு நாள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிறத விட ஒரு சிபிஐ என்கொயரி வச்சு அதை வெளியில் கொண்டு வந்தாங்கன்னா தமிழக மக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும்ல. அடிப்படை சந்தேகம் வீட்டிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, வீட்டில் வந்து பிளாக் கேட்ச்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆகும்போது அவங்களாம் எங்கே இருந்தாங்க நான் கேட்குறேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் என்ன பேஸிஸில் அவங்கள அட்மிட் பண்ணாங்க, அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தது, அப்போது என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எந்தெந்த ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு பலன் அளிச்சது, எது இதெல்லாம் பலன் அளிக்கலை, இந்த ஃபுல் இது நான் கேட்குறேன். இது தெளிவாக சொன்னாங்களே அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியும், உடல் ரீதியாக இதெல்லாம் தெரியணும்னு தான் கேட்குறேன். இது வந்து தெளிவுபடுத்தி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருத்தவங்க சில ஃபுட்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேர்ட் பர்சன் எல்லாம் வந்துட்டு இன்வால்வ் ஆகும்போது ஒரு சிபிஐ என்கொயரி வச்சாக்கா நம்மளுக்கு தெளிவான நிலை தெரியும்ல, அதுதான் நான் கேட்குறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இதை பற்றி சிபிஐ என்கொயரி வைப்போம்.